ஓம் ஸ்ரீ மகாகணபதே நமஹ. ஓம் ஸ்ரீ பாலகுருநாதாய நமஹ. நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். பிப்ரவரி மாதத்தினுடைய பலாபலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல நாம் பார்க்கலாம். இந்த மாதம் முழுக்க ராகு ரிஷப ராசியிலையும், கேது விருச்சிக ராசியிலையும், சனி மகர ராசியிலையும், குரு மகர ராசியிலையும் பிரவேசமாகிறது. ஸோ சூரியனானவர் உங்களுக்கு வந்து 12ஆம் தேதி வரை மகர ராசியிலும், பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி முதல் மாதம் முழுக்க சூரியன் வந்து கும்பராசிக்கும் பிரவேசமாகிறார். செவ்வாயானவர் மேஷராசியில் முதல்லையும், பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து மாதம் முழுக்க ரிஷபராசிக்கும் பிரவேசமாகிறார். அதே மாதிரி சுக்கிரனானவர் மகர ராசியிலையும், பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி முதல் சுக்கிரன் வந்து கும்பராசிக்கு பிரவேசமாகிறார். இதில் இந்த மாதம் என்னன்னு கேட்டேன்னாக்கா, குரு வந்து பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி முதல் உதயமாகிறார். 10ஆம் தேதி வரை அஸ்தமனத்திலையும், 11 வந்து உதயத்திலையும் ஆகிறார். சுக்கிரன் வந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி முதல் மாதம் முழுக்க சுக்கிரன் வந்து அஸ்தமனத்தில் இருக்கார். இது இந்த மாதத்தினுடைய பொதுவான கிரக சஞ்சாரங்கள். கன்னியாராசிக்கு வருவோம். உத்திரம் 2, 3, 4, ஹஸ்தம் சித்திரை 1, 2, இதெல்லாம் இந்த கன்னியாராசிக்கு. பொதுவாக இந்த கன்னியாராசியில் இந்த மாதம் பார்த்தோம்னாக்கா, கிரகத்தினுடைய சஞ்சாரங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நன்னாவே இருக்குது. இந்த மாதத்தில் மெஜாரிட்டி ஆஃப் த பிளானட்ஸ், ஆல் அவுட்டர் பிளானட்ஸ் ஆர் வெரி குட் ஃபார் கன்னியாராசிக்கு. ஒன்று என்னன்னு கேட்டேன்னாக்கா, இந்த சுக்கரன் தன பாக்யாதிபதியின் பேர். அந்த 2க்கும் 9க்கும் இருக்கக்கூடிய சுக்கரன் 6ஆம் இடத்துல வந்து சூரியனுடையும் சம்பந்தப்பட்டு இந்த அஸ்தமன தோஷங்கிறது ஒன்று வர்றதுனால, பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து தன்னுடைய உடல் நிலையில் மாத்திரம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த சூரியன் சுக்கரன் 6ஆம் இடத்திற்கு வந்துடுது. சில பேருக்கு சில விரயங்கள், வீண் விரயங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அந்த வீண் விரயத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னதான் ஒரு விரயம் இருந்தாலும், 5ல் இருக்கக்கூடிய சனியும் 5ல் இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை கன்னியாராசிக்கும் இருக்கிறதுனால, இந்த சனி குருவினுடைய பலம் இவளுக்கு இதை காப்பாற்றி பக்க பலமாக அவளுக்கு வந்து கொடுத்துரும். 4க்கும் 7ஆம் இடத்துக்கும் இருக்கக்கூடிய குரு 5ல் சஞ்சாரம் பண்ணுறதுனால, குருவும் சனியும் இருக்கிறதுனால ஒரு லக்ஷ்மி யோகம் அப்படிங்கிறத இந்த கன்னியாராசிக்காரெல்லாம் அனுபவிப்பா. என்ன லக்ஷ்மி யோகம் அப்படின்னு கேட்டான்னாக்கா, அதாவது ஃபஸ்ட்டு மனசு நிம்மதி, மன அமைதி, த பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். எவ்வளோ ஒரு பெரிய வியாதிகள் இருந்தாலும் சிலவன் நிறைய மருந்து சாப்பிட்டுருப்பா, அந்த மாத்திரை எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி, சுப வரியங்கள், இதெல்லாமே படிப்படியாக இந்த கன்னியராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே கிடைக்கும். 7ஆம் இடமும் 4ஆம் இடமும் நல்லா இருக்கிறதுனால, வீட்டிலையும் தன்னுடைய கணவன் மனைவியினுடைய அந்நியம்ங்கிறது முன்னாடி இருந்ததை விட இந்த நவம்பர் டிசம்பர்லாம் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாமே ஜனவரிலையும் குறைஞ்சி இந்த பிப்ரவரி மாதத்திலையும் இன்னமும் அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி சௌஜன்யமாக அந்யோன்யமான ஒரு சூழ்நிலையானது இவாளுடைய குடும்பத்தில் நிறைய இருக்கும். 10ஆம் ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய புதனுடைய சஞ்சாரமும் நல்லா இருக்கிறதுனால, வேலையில் இருக்கிறவாளுக்கும் சரி, சொந்த தொழில் பண்ணுறவாளும் இந்த மாதத்தில் கொஞ்சம் நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். அதுலேயும் அந்த மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் அதிகமான லாபத்தையும் இவள் வந்து நல்லா எதிர்பார்க்கலாம். இந்த 12க்குரிய சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில பேருக்கு சின்ன சின்ன ஒரு தலைவலி அப்படிங்கிறது வரலாம். ஸோ அதை குறைச்சிக்கிறதுக்கு ஆதித்ய விரதையும் சூரிய நமஸ்காரமும் இவா பண்ணின்னு வந்தாள்னாக்கா, எந்த விதமான பெரிய உடம்பு உபாதைகள் இல்லாமல் அதுலேருந்து இவா தப்பிச்சுன்னு வந்துடலாம். எல்லா விதமான கிரகங்களும் நல்லா இருக்கிறதுனால கன்னியாராசியில் உள்ளவா புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதையே பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு இந்த சேனல் அனிமே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீள், இதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவள்கிட்ட எடுத்து சொல்லுங்க, அவளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் அதை வந்து அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுங்க. நம்ம அடுத்தது இது படிப்படியாக ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இதனால் பல ஜனங்களுக்கும் ஒரு நன்மையை கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட இந்த ஒரு வார்த்தையை நான் வந்து சொல்லிக்கிறேன்.